அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமல சின்னத்துல ஒரு குத்து. பூனா குத்து நான் குத்துவா குத்துனே, உன் கை தாராளமா குத்து. அவங்களுக்கு சொல்லிட நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும் ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஃபுல் ஸ்விங்கில் எல்லாம் ரிவ்யூவாக போட ஆரம்பிச்சிட்டேன், வந்துகிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, பிச்சைக்காரன் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கவர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அடடே சுந்தரா படத்தோட ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு உங்களோட ஒப்பீனியன் எப்படி நீங்கள் இன்ஸ்டாலேயும் ப்ரைவேட்லேயும் நேர்லேயே மீட் பண்ணி சொன்னீங்களோ எனக்கு அது தேவைப்படுது. அதில் நான் சொல்லியிருப்பேன், இந்த படம் ஆக்சுவலி நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கா, சாரி, இந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஐயோ, இது அதுக்கு மேலே எக்ஸ்போஜர் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் குருமூர்த்தி அப்படின்ருக்கிற ஒரு விஜய் ஆண்டனி, அவங்க கூட வந்துட்டு காவ்யா தப்பர் நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்க அண்டு ஸோ அவர் விஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதோட ஓனர், தமிழ்நாட்டிலே சாரி இந்தியாவிலே 7வது பணக்காரன். அவங்கள அப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த விக்ரம் வேதாவில் சேட்டாவும் நடிச்சிருப்பார்ல, மெர்சலில் கூட இருப்பார்ல அவர், அண்டு சுறா படத்தோட வில்லன் அவர், அண்டு நம்ம ஜான் விஜய் சார், மூணு பேரும் அதில் வந்துட்டு இந்த சுறா படத்தோட வில்லன் இருக்கார்ல அவர் வந்துட்டு விஜய் ஆண்டனி சாரோட பாலிய நண்பர். இப்போ அவர் வந்துட்டு சொத்து மேலே பொறாமல் வந்துட்டு இவரை போட்டு தள்ளி சொத்தை ஆக்கிரமிக்கணும், ஆனால் கொஞ்சம் சைன்டிஃபிஷலாக பண்ணும், எப்படி இந்த விஜய் ஆண்டனியோட பாடியை யூஸ் பண்ணி அந்த பாடி உள்ளுக்கு வேற ஒருத்தனோட மூளையை வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பார். திரும்ப நாட்டி மாதிரி இருக்கா, அது நான் அப்புறம் வரேன், வேறு வீடியோவில் வரேன். அண்டு இதுதான் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க நினச்ச மாதிரி அந்த விஜய் ஆண்டனியை சாவடிச்சு அந்த விஜய் ஆண்டனியோட வேறு ஒரு பிச்சைக்காரனோட ஒரு மூளையை போட்டுறாங்க, அவரும் ஒரு விஜய் ஆண்டனி, ஆமாம் டபுள் ரோல் பண்ணிடுவார். பட் அதில் வந்துட்டு வேறு வாய்ஸு, வேறு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸு, கருப்பான விஜய் ஆண்டனி கொஞ்சம் டாலாக இருக்கார், மூக்கு கொஞ்சம் நீளமாக, பேர் சத்யான்ட்டு வராங்க. ஸோ இப்படி மூளையை மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு பணக்கார மூளைக்குள்ளே ஒரு பிச்சைக்கார, ஒரு பணக்கார உடல் அந்த அப்பியரன்ஸ்குள்ளே ஒரு பிச்சைக்கார மூளை பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா என்னென்ன கான்சிக்வன்சஸ் நடக்குது, சமுதாயத்தில் என்னென்ன புருஷான நிகழ்வுகள்லாம் நடக்குது, அண்டு அவனோட பர்சனல் லைஃப்லையும் அந்த மூளையில் இருக்கிற சத்யான்ற கேரக்டருக்கு என்னென்ன நடக்குது, அவனுக்கு நினச்சதை அடைஞ்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லைன் அதுதான், இது ஒரு ரயன் ரெய்னால்ஸ் படம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த படம் பேர் எனக்கு நிஜமாக மறந்துட்டேன். முன்னெல்லாம் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ரொம்ப இங்கிலீஷ் படம் பைத்தியமாக கிடப்போம், அப்போ அந்த டைமிங்கில் அந்த படம் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தோட ஒன்லைன் ஃப்ளாட்டை சுட்டு அதுக்கப்புறமா பிச்சைக்காரன் ஒன்று இருக்குதுல்ல அதே ஃப்ளாட்டை திருப்படியும் சுட்டு நம்ம ராகவாரன் ஸ்டைலில் வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு, நியாயமே இல்லைண்ணே, உண்மையிலேயே நியாயம் இல்லை, புரியல. இப்போ தான்டா புரியுது என்ன ஏன் பிச்சைக்காரன் 2 ரிவ்யூ போட சொன்னீங்க அப்படின்ட்டு, அதுவும் ஏன் என்னையே கேட்டீங்க, இப்போ தான்டா புரியுது, இது ரிவ்யூ தான், ரோஸ்ட்டு கிடையாது, ரோஸ்ட்டு ரிவ்யூ கிடையாது. ஸோ பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிடுவோமா, பாசிட்டிவ்ஸ் உண்மையிலே கவர் பண்ணிடுவோமா. பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரொம்ப நாள் கழித்து இசை விஜய் ஆண்டனி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா, நான்லாம் 2008-09 விஜய் ஆண்டனி, உங்களுக்குலாம் இந்த ஸ்ரீகாந்த் விஜய் ஆண்டனிலாம் ஒரு அட்டி அடிப்பாங்க ரொம்ப உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரியான விஜய் ஆண்டனியே இப்போ திரும்ப பார்க்க முடியல. பட் ஸ்டில் இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஜய் ஆண்டனின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எங்கேயுமே வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு இல்லை, அந்த அது அதையும் பார்த்துருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி நொஸ்டால்ஜியாவாக இருந்துச்சு. அண்டு பிஜிஎம் தான், எனக்கு தெரிஞ்ச வகையில் பிஜிஎம் தான், அதில் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திமிரு தான் பிடிச்சவன் திமிருக்கே பிடிச்சவன் ஒன்று வரும்ல, அதே மாதிரி இந்த படத்தில் ஒன்று இருக்குது, பிச்சைக்கார வரம் என்னமோ ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஒன்று வரும், அது ஒரு சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி வைபா அப்படியே ஒரு மாதிரி இறங்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது. அண்டு யா ஓகே, பாட்டு பிஜிஎம் அந்த நானா புழுக்கு பாட்டு
சூப்பர் கிச்சன். வேற பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் போயிடும். செகண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் சிட்டிசன், கொஞ்சம் சர்க்கார், வேறு என்ன படம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த ரயன் ரெய்னால்ட்ஸ் படம், கொஞ்சம் மாயவன் படம். யார் இந்த மாயவன் படம் பார்த்துருக்கீங்க? இந்த சந்தீப் கிஷன் நடிச்சிருப்பார்ல அந்த மாயவன் படம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு விஜய் ஆண்டனி படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்டு கான்செப்ட் என்ன தான் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணனால எந்த படத்துலேருந்து இது இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லாமல் இது ஒரு தனி படமாக தெரியுது, அவ்வளவு தான். இது வந்துட்டு விடைக்கிற அந்த விஷயம் நினைக்கிறீங்க, உண்மையிலே அப்படி தான் தோணுச்சு, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப மாயவன் படத்தோட சாயல் அது வந்துச்சு, அந்த பிரெயின் மேட்டர் வந்தனால. உள்ளே என்ன நிறைய மேட்டர் இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன ஆனது, நான் பெற்ற இன்பம் நீயும் பெறணும் போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா மன்சூர் அலிகான் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மன்சூர் அலிகானுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்தாலே மண்டே ஆட்டனை தான் பண்ணும், ஆனால் ஒன்றுமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லவனை நடித்துட்டு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்கல. லியோலையாவது அவர் கொஞ்சம் நெகட்டிவாக காட்டுங்க. அண்டு வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் நெகட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ் மூணாவது பாசிட்டிவ் ஒன்று இருக்குன்னு சொல்லல, பெரிய பாசிட்டிவ் மூணாவது நாலாவது தான், ஓகே பெரிய பாசிட்டிவ் அந்த ஒன்றே ஒன்று தான், விஜய் அட்னி சார். விஜய் அட்னி சார் வேர்சட்டைலாம் நடிக்கிறேன், ரெண்டு ரோல் பண்ணிட்டு அப்படியே சட்டலாகவும் இருப்பேன், இன்னொரு கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹியூமரஸாகவும் பண்ணுவேன், கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் ஹெவியாகவும் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணுறதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மேலே நல்லாயிருக்கும். அது இந்த சர்க்கார் படத்தில் அந்த ஒரு ராதா ரவியோட இடத்துக்குள்ளே போந்த விஜய் சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சண்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையாக, கொஞ்சம் ரத்தம் குத்தெல்லாம் வர்ற மாதிரி போவோம். அந்த சண்டை கொஞ்சம் நல்லா கொரியோகிராஃப் பண்ணாங்களோன்னு தோணுச்சு. சூப்பர் மாஸ்டர், யார் ஸ்டண்ட் மாஸ்டர்னு தெரியல. பட் விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம்ல, அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று இருக்கும், அது ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் ஒன்று இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு ஓரளவு அண்ணாத்தையோட எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிச்சு, கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு ஓகேவா. அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார் விஜய் அண்ணி சார் உண்மையிலே, அது ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க, அவங்க காலையே தொட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க காலில் முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்லாம் ஒன்று வரும். அது எங்கடா அண்ணன் வரலையேன்னு பார்த்தேன் ரைட்டியா, அப்படி ஒரு சீன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வரும்போதில் லைக் எப்படி இருக்கும்னா, எனக்கு பர்சனலாக வந்துட்டு அவரோட கோடியில் ஒருவன் படம் ரொம்ப பிடிக்கும், பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிக்கும், பிச்சைக்காரன் ஒன்றும் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த யமன்ற படம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இந்த ரெண்டு ப்ரீவியஸாக சொன்ன படங்கள் வந்துட்டு ரொம்ப ஹிட் அடித்த படமாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த யமன் படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்த்த ஒரு படம் பிச்சைக்காரன் டூல் கூட நம்ம சொல்லலாம் உண்மையிலே. அண்டு பொட்டன்ஷியலை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு யோகி பாபு சார்லேருந்து மன்சூர் சார் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஜீர்ணிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவரை நெகட்டிவாக பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ மற்றபடி அந்த சூரா வில்லன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெருசாக இது இல்லை, காவ்யா தப்பர் உட்பட. பட் நெகட்டிவ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் விஜய் அட்னி சார் புரியல. அதாவது இந்த படத்தை அவர் எழுதினார், இயக்குனார் தானே, இல்லை டைரெக்ஷன் மட்டும்தான் அவரா, எனக்கு தெரிஞ்சு எழுதி இயக்குனாருன்னு நினைக்கிறேன். எழுதி வேறு யார்கிட்ட டைரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி வேறு யார்கிட்ட எழுதி இவர் டைரெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் இவர் மண்டைக்குள்ளே போட்டனால அவருக்கு நடந்த ஒரு இடையில நடந்த ஒரு இது தெரியும்ல நக்காவில், ஸோ அது வராமல் கூட போயிருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அது எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை போட்டு எடுக்கணும்னு எடுத்தனாலேயே இந்த படம் வந்துட்டு நிறைய லேக்ஸ் ஆன் சிஜி, நிறைய லேக் ஆன் க்ரீன் மேட்டு போர்ஷன்ஸு, அண்ட் நிறைய லேக் ஆன் ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, எடிட்டிங் பேட்டர்னில் ஒரு மாதிரியான ஒரு லேக் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக தோணுது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே தோணுது. உண்மையிலேயே சில பல சீன் கிறிஸ்பாக வெட்டி கொடுக்கணும்னு அவருக்கும் தெரியும், ஏன்னா ஹிம்செல்ஃப் ஈஸ் அன் எடிட்டர், திமுரு பிடிச்சவன் படத்துக்கு அவர் தான் எடிட்டர். பட் எப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்காம விட்டார் அப்படின்னு நமக்கு தெரியல. சில பல சீன்ஸ் வந்துட்டு உண்மையிலே ட்ரிம் அவுட் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாலும் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ரிப்பீட்டட் வேல்யூவாக வந்துட்டு இப்போ இந்த சலீம் யமன், அதுக்கப்புறமா அந்த இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பார்த்துருக்கீங்களா விஜய் அந்தனியோட, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் வாட்ச் வேல்யூ படமாக பிச்சைக்காரன் 2 இருக்காதோ அப்படின்னு தோணுது. சூதர் கடிக்கு
சாரி ஃப்ரெண்ட்ஸ், தினமும் கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்துருக்கிறனாலே அது ஒன்று தோணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் மெட்டச் ஒன்று எடுக்கிறாங்க தெரியுமா, அதை வந்துட்டு கரெக்டாக பொறுத்துலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸ்க்கு சீன் உட்காருது. ஸோ கால் சி சென்டர் ஆடியன்ஸ்னு சொல்கிறாங்களே, நாங்கள் ஏபிசின்னா சொல்ல மாட்டோம், பட் இது அப்படி சொல்லி தான் ஆகணும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாது, பட் வெட்ட ஓரம் வரேன் சொல்லியும் கேட்காம. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, பட் ஆனால் படமே புழப்புண்டு கிடப்பான்ல அவனுங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தோன்னே பச்சையாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் ப்ரோக்ரஸில் இருக்கும் போதே வந்துட்டு எப்படி அதை கண்டுக்காமல் விட்டாங்களா, இல்லை லை ப்ரொமோஷன் வேலைகள்னால இந்த படத்தை சீக்கிரமாக வெளியாக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷனில் வந்துட்டு இப்படி பண்ணனால நிறைய மிஸ்டேக்ஸ் இப்படி வந்துருச்சா, அதுவும் நம்மளுக்கு பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மனம் இதாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இது உண்மையிலே பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த கான்செப்ட்டு நல்லா இருக்குது, என்ன தான் கொஞ்சம் சுட்ட மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹானஸ்ட்டாக தோணாலும் இன்னும் பெட்டராக உண்மையிலே பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்டு செட் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே, சீரியஸாக உண்மையிலே. நான் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பாசிட்டிவ் உண்மையில சொல்லியிருக்கேன், எது உண்மையில பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. உண்மையிலே அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு செட் ஒர்க்ஸ்லாம். மற்றபடி நெகட்டிவ்னால் இந்த படமே நெகட்டிவ்லாம் இல்லை ஃப்ரெண்ட், எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மாஸ் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குதா, இல்லை எக்ஸ்ட்ரீம் பிடிக்காமல் லைக் நல்லா இல்லாத மாதிரி இருக்குதா அப்படின்ற ஒரு குட்டி டவுட்டு. எனக்கு எப்படி அடடே சுதந்திரா ரிவ்யூவில் எனக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி எனக்கு சொல்லுங்கள், எதுவுமே நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அண்டு எனக்கு நான் ரிப்பீட்டடாக பார்ப்பேனான்னு கேட்டால் சும்மா அப்படி ஓடுச்சுன்னா பார்ப்போம் டிவியில், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு ரிப்பீட்டட் வாட்ச் வேலையில் இருக்கிற மாதிரி பெருசாக தோணலை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு, அவர் இயக்கியிருக்காருன்னு ஒரு மரியாதைக்காண்டி இந்த ஆன்டிபிகலி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானா புளுக்கு பாட்டு வீடியோ சாங் பார்க்கணுன்னா பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை டீக்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே இதை பெட்டராக பண்ணியிருக்கலாம், சீரியஸாகவே தோணிச்சு எனக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், ரிவ்யூ பிடிச்சிருந்தா? ஏ ஏதோ ஒன்று விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஒன்று விட்டுட்டேன், இன்னமும் ஒன்று விட்டுட்டேனே. ஏ இரு, என்னமோ ஒன்று விட்டுட்டேன். ஆ, நானா புளுக்கு பாட்டில் ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்கள்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இந்த மூவி, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்க கொஞ்சம் அறகுறையாக இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால மட்டும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டோட பீட்டு ஓப்பனிங் பீட் ஒன்று வரும், அது இந்தமாரி ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுப்பார், நீயே ஆடு, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டு அந்த படத்தில் ஒன்றும் நான் பார்த்துருக்கவே மாட்டேன், அது மூலம் திரும்ப உங்களுக்கு நானா புளுக்கு பாட்டுக்காண்டியே பார்த்த மாட்டேன். நட்டு வருங்காலத்தில் வந்துட்டு நானா புளுக்கு கல்ட்டுன்னு வந்து சொல்லாது, இப்போ பிடிக்காதவன் வந்துட்டு அப்போ நானா புளுக்கு பக்கத்துலேயே வராது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே ஒரு நொடி சினிமான்னு ஒரு டேக் இருக்குது, அதை போய்ட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா அப்டேட்டும் அதில் தான் வரும். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 1K சப்ஸ்கிரைபருக்கு கியூ அண்ட் ஏ போடுவேன், அதுவும் அதில் தான் வரும், ஒரு நொடி சினிமாவில் தான் வரும், போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி என்ன,